அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்க கோரும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க கோரி ஆளுநர் மாளிகை அருகே திமுக போராட்டம் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட 3500 பேர் மீது கிண்டி காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண்களை இழிவுபடுத்தினோம் என்று அரசியல் ஆதாயத்திற்காக பழி சுமத்துகிறார்கள். திமுக கூட்டணியை சிதறடிக்கும் நோக்கில்தான் அவதூறு பரப்புகிறார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் காலத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது தமிழக அரசு. 9வது முறையாக ஆணையத்தின் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருமாவளவன் பேசியது எப்படி குற்றமாகும், பேச்சு சுதந்திரம் உண்டு என்பதை நாள்தோறும் நினைவுபடுத்த வேண்டுமா என முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று தெரிந்துதான் ஸ்டாலின் அரசியல் செய்கிறார். காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே திமுக நாடகம் ஆடி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டு வருவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது எங்கள் கடமை. அந்த நடவடிக்கையை மக்கள் வரவேற்கிறார்கள் என சட்டத்துறை மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் ஆட்சியராக இருந்த பொன்னையா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகேஸ்வரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் திரிசூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி கை கட்டப்பட்ட நிலையில் இருந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியானது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் எம்பி பிரதாபன் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நேபாளில் பல பகுதிகளை சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதை இந்திய உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது. நேபாளத்தை நோக்கி 1500 மீட்டர் அளவு சீனா ஆக்கிரமித்துள்ளது. தொலகா, கோர்ஹா, தார்சுலா, ஹூம்லா, சிந்துபல் சவுக், சன்குவ சபா மற்றும் ரசுவா உள்ளிட்ட நேபாளத்தின் பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 7,06,136 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 2,886 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 31,787 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 6,63,456 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 35 பேர் உள்பட 10,898 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 78,14,682 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 53,370 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,80,680 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 7,16,046 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 650 பேர் உள்பட 1,17,956 பேர் உயிரிழந்துள்ளனர்.